காரைக்கால் மாவட்டம் வேளாண் பட்டப்படைப்பு பயிலும் மாணவர்கள் முனைப்போடு படித்து வந்தால் மிக உயர்ந்த பதவிகளை அடைய முடியும் என சென்னை தரமணி தேசிய பல்லுயிர் ஆணைய செயலாளர் ஜஸ்டின் மோகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் செருமா விளங்கையில் அமைந்துள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இளங்கலை வேளாண் மற்றும் தோட்டக்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு பஜன்கோவா வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை தரமணியில் உள்ள தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் செயலாளர் ஜஸ்டின் மோகன், ஐஆர்எஸ் அமெரிக்கா மின்ரோட்டா பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வேளாண் கல்வி குறித்து முக்கியத்துவம் மற்றும் வேளாண் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இன்றைய நிகழ்வில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவரும் இதே கல்லூரியில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் நலனுக்காக ஜஸ்டின் மோகன் 1,00,000 ரூபாயை நன்கொடையாக கல்லூரிக்கு அளித்தார். விழாவில் பேசிய ஜஸ்டின் மோகன், வேளாண் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் முனைப்போடு படித்து வந்தால் மிக உயர்ந்த பதவிகளை அடைய முடியும் என கூறினார். மேலும் இக்கல்லூரியில் பயின்று உயர்ந்த நிலையில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்திடவும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இக்கல்லூரியில் இளங்கலை விவசாயம் படிப்பு 120 இடங்களுக்கு மற்றும் தோட்டக்கலைக்கு 40 இடங்களும் மற்றும் முதுகலை வேளாண் படிப்பு 30 இடங்களும் ஆக மொத்தம் வருடத்திற்கு 190 மாணவ மாணவிகள் இக்கல்லூரியில் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். காரைக்கால் செய்தியாளர் ஆ. மோகன்ராஜ். நாலு வருஷமா அவங்க சீரியஸாக படித்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எந்த செக்டர் அவங்க எடுத்தாலும் லைஃப்பில், ஏன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருன்றது முடிச்சுட்டு பல விதமான ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு. அதே லைன்லேயே எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சுட்டு சயின்டிஸ்ட் ஆகலாம். அதே மாதிரி அவங்க டீச்சிங் லைனில் போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் அந்த லைனில் போகலாம். சயின்டிஸ்டாக இந்தியன் அக்ரிகல்ச்சர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து சயின்டிஸ்ட் ஆகலாம், பிரின்சிபல் சயின்டிஸ்ட்.